வெல்கம் பேக் டு திண்டுக்கல் மாமியார் மருமகள் சமையலில் இன்றைக்கி ரொம்ப அல்டிமேட்டாக நாங்கள் கொடல் கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குடல் கிரேவி வாங்க இப்படி எப்படி செய்யுது இப்போ பார்க்கலாம் ஒரு குக்கரை ஃபஸ்ட்டு ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் கடலாம் என்னென்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டா ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரே ஒரு அன்னாச்சி பூவில் பாதிப்பூ போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி குற குறப்பாக மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு வந்து இனிக்காமல் இருக்கும் வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்கப்பறம் நல்லா ரெண்டு பழுத்த தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுறலாம் இது எல்லாமே நம்ம ஒரு குடலுக்கு செஞ்சுட்ருக்கோம் நல்ல இந்த மாதிரி பச்சை வாசனை பொருளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் சக்தி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது காரமும் கொடுக்கும் நல்ல கலரும் கிடைக்கின்றதுனால அதை நான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்ல இந்த மாதிரி வதக்கிக்கோங்க மல்லித்தூள் இப்போ சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா ஒரு ஸ்பூனும் கறி மசாலா ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க குடலுக்கு எப்பவுமே இந்த மசாலா சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நல்லா கழுவி வச்சுருக்க குடலை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதோட குடல் வந்து எப்படி கழுவுணுன்ற வீடியோ வந்து நான் குடல் வறுவல் வீடியோவில் போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் நல்ல கழுவுன குடலை வந்து இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல மசாலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த குடலில் வந்து நல்லா வந்து தண்ணி வந்து உங்களுக்கு விட்டு வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குடல் கிரேவி நல்ல மசாலையெல்லாம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து உப்பு சேர்க்க போகிறோம் குடலுக்கு வந்து உப்பு ஜாஸ்தி சேர்த்துறதீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுனா தண்ணி இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் சேர்த்தா போதும் தண்ணி தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் நிறைய தண்ணி வந்துடும் குடல் வந்து குழம்பு மாதிரி ஆயிரும் அப்புறம் உங்களுக்கு குறையாது தண்ணி குறையாது குடல் வந்து கம்மியான தண்ணி ஊற்றி வேக வைங்க அப்போ தான் நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதுக்கு சூப்பராக வரும் குக்கரை வந்து விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு நமக்கு வேகுது இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி குறையணும் குறையிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் லாஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு காரசாரமான குடல் கிரேவி வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் சீரகத்தூளையும் மிளகு தூளையும் சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி வந்து நல்லா குறைஞ்சி வரணும் இன்னும் கொஞ்சம் குறையட்டும் குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான நம்மளோட குடல் கிரேவி ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் நல்ல செம்மையாக வந்து தக தகுன்னு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இது இது மேலே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க பார்க்கும்போதே பாருங்கள் குடல் கிரேவி வந்து எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு சும்மா சுட சுட இட்லி தோசைக்கு கூட இது வந்து செம்மையாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு சுட சுட சோறு வடிச்சு சோத்த மேலே அந்த குடலை அள்ளி போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த கொலா குடல் இருக்கும் இல்லையா அந்த டியூப் மாதிரி குடலை அதான் நிறையா சேர்த்திருக்கேன் அதான் வந்து என்னோடய பசங்களுக்கு பிடிக்கும் அதனால் அந்த குடல் நிறைய போட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து கிரேவி செஞ்சுருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஸ்பைஸியான குடல் கிரேவி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க